இந்த 9 ஆண்டுகளில் நம்ம அகாடமியோடைய சாதனைகள் தான் நீங்கள் என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க? 9 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 2013 இதை ஆரம்பிக்கும் போது வெறும் ஒரு 7 மாணவர்களை வச்சு ஆரம்பித்தோம். அப்போ வந்து இப்போ இன்னைக்கு வந்து ஆஃபீஸர்ஸ் ஐஎஸ் அகாடமி எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு புதுசாக ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஐஏஎஸ்னு, ஸோ வெறும் 7 மாணவர்கள். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் யார் வருவாங்க வருவாங்க, ஒரு 21 மாணவர்கள் வந்தாங்க சார். அந்த 21ல் 7 பேர் பாஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை பெங்களூர்லேயும் இருக்குது. ஸோ வருடா வருடம் அட்லீஸ்ட் அந்த 3-digit ரிசல்ட் இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். இப்போ நான் கேட்க போகிற கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி, ஏன்னா சோஷியல் மீடியா எக்கோ சிஸ்டமில் நிறைய மாணவர்கள், அரியரால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அரியர் விழுந்துட்டாலே அவங்களுக்கு வந்து ஏதோ இந்த +2 ஃபெயில் ஆன மாணவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் போயிடுமே, இது மாதிரி தை லூஸ் ஹோப். ஆனால் நல்லா படிக்கக்கூடிய மாணவன் டியூ டு வேரியஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் அரியர் விழுந்துடும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஒரு கான்ஃபிடன்ஸ் போயிடும். சுற்றி வந்து இந்த சினிமாவில் வேறு அரியர் விழுந்துட்டால் அதை வந்து வேறு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பாடல்கள் கூட அது மாதிரி வருது, கல் படிப்பெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி, படிக்காத தான் கெத்து அன்ற மாதிரிலாம் வருது. ஸோ ஒரு அரியர் இருந்ததை நீங்கள் ஓப்பனாக பல இடங்களில் சொல்லியிருக்கீங்க, பட் அரியரில் இருந்து ஐஏஎஸ் வரைக்கும் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அப்படி அரியரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ இருக்காங்களே, அவங்கள மோட்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த பரீட்சையை பொறுத்த வரைக்கும் சார், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிறாங்க, அவங்க வந்துட்டு நம்மளுடைய காலேஜ் மார்க்ஸை அவங்க மதிக்கிறதில்ல. ஓஹோ, அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ எங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு காலேஜ் இந்தியா ஃபுல்லாக இருந்து மாணவர்கள் இதுக்காக இது பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு மார்க்கிங் சிஸ்டம் இருக்கும். ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீ என்னென்ன பண்ணிக்கோ, நீ காலேஜே போகாமல் நீ கரஸ்பாண்டன்ஸ் படிச்சிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, டிகிரியை பாஸ் பண்ணியிருந்தா போதும், அரியர் வச்சா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன் கிட்ட வந்து நீ ப்ரூவ் பண்ணு, நான் வைக்கிற பரீட்சையில் நீ பாஸ். ஏன்னா இவங்க செக் பண்ணுற இதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக ஒரு அகாடமிக்காக யோசிச்சுக்கிட்டு இருப்போம், அவங்க செக் பண்ணுறது ஓவராலாக பண்ணுவாங்க. எல்லாமே சின்ன சின்ன விஷயந்தான், அதான் அவங்க செக் பண்ணுற முறை வேற. ஸோ அப்படின்னும் போது, ஸோ இந்த அரியர் என்னுடைய ஒரு மாணவர் வந்துட்டு ஐபிஎஸ், என்னுடைய ஜூனியரும் ப்ளஸ் என்னுடைய மாணவர், அவர் பார்த்தீங்கன்னா காலேஜ் விட்டு வெளியில் வரும்போது 16 அரியரோட வெளியில் வந்தார். 16 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு NPA-ல அவர் தான் பெஸ்ட் ப்ரொபஷனர் ஐபிஎஸ்ல, அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸே ஐபிஎஸ். அவருக்கு ஐஏஎஸும் கிடைச்சிருக்கும், அவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஐபிஎஸ். ஸோ அரியரை நினைச்சு மாணவர்கள் இதை பண்ணக்கூடாது. இதுன்னு இல்லை சார், சிவில் சர்வீஸ்ன்னு இல்லை சார், எதுனாலும் படிப்பு வந்து அதுக்காக படிக்கிற மாணவர்கள் படிக்காமல் இருக்கக்கூடாது, அது ஒழுங்காக படிக்கணும். எதை செய்கிறாங்களோ அதை ஒழுங்காக செஞ்சால் கிடைச்சிடும் சார். 14 அரியர் வைத்திருந்த ஒரு மாணவரை இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய லீடராக மாத்திருக்கீங்க சார். உண்மையிலேயே ஐஏஎஸ் அகாடமிலாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. பட் இந்த எக்ஸாம் வந்து எவ்வளவு கஷ்டமானது? இந்த எக்ஸாம் வந்து சார் ரொம்ப கஷ்டமானது விஷயம் தெரியலண்ணா சார். ஓ, விஷயம் தெரிஞ்சதுன்னா கஷ்டமானது. கஷ்டமானதுன்னா நான் என்ன கஷ்டம்னா, இது வந்து நம்ம போய் கோயம்பேடில் போய் மூட்டை, அடிக்கடி என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது தான், கோயம்பேடில் போய் நம்ம மூட்டை தூக்க போகிறதில்ல. உங்களுடைய தொழில் என்ன, டெய்லி 8 மணி நேரம் 10 மணி நேரம் இப்போ மூட்டை தூக்குறவங்களுக்கும் அவங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குமோ, திரும்பி மூட்டையே தூக்கிட்டு இருக்க போகிறாங்க, எவ்வளோ கஷ்டம். ஒரு சிலரோட பேரண்ட்ஸே அப்படி இருப்பாங்க. ஸோ இவங்க பண்ண வேண்டிய வேலை என்ன, 8 மணி நேரம் அது தொழிலாக பண்ணணும். அதுக்கப்புறம் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு. என்ன மாதிரி டெக்னிக்ஸ்? ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொன்று சார். இந்த ப்ரிலிமினரின்றதில் அப்ஜெக்டிவ் டைப், நாங்கள் ஒரு 14 டெக்னிக் வச்சுருப்போம். அதை வந்து எங்களுடைய R&D டீம் ஒரு 25 பேர், பழைய மாணவர்களே பண்ணலாம். அதை கடந்த 6-7 வருடத்தை யூபிஎஸ்சியில் அவங்க வெப்சைட்டில் க்வெஸ்சன்ஸ் போட்டிருக்காங்க சார். அதை அனலைஸ் பண்ணாலே, இப்போ இவங்க நாங்களாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் செலக்ட் ஆனோடனே, இப்போ ஐபிஎஸ்னா ஒன்று கன் எடுத்துகிட்டு யாரும் சுட போகிறதில்ல, அவங்க இது தான் கொடுக்க போகிறாங்க, ஆர்டர் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஃபைலில் எழுத போகிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் 150-200 ஃபைல் இருக்கும். ஆனால் ஒரு ஆஃபீஸர் பாருங்கள், 2 நிமிஷத்தில் ஒரு ஃபைலில் தப்பை கண்டுபிடிச்சி இது பண்ணிடுவார். ஏன்னா அந்த லாஜிக், காமன் சென்ஸ். ஸோ அதே மாதிரி தான் அவங்க பழைய 6 வருஷத்துடைய க்வெஸ்சன் பேப்பர், 7 வருஷம் க்வெஸ்சன் பேப்பர் அங்கேயே இருக்குது. அதை மாணவர்கள் திருப்பி திருப்பி பார்த்தா அங்கே ஒரு ட்ரெண்டு தெரியும். ஒன்றுமே தெரியலனாங்களோ ஒரு சில, அதுக்காக ஒன்று ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணா ஒரு 15-20% புஷ் கிடைக்கும் சார். இது ப்ரிலிம்ஸ். மெயின்ஸை பொறுத்தவரை அந்த எழுதி 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 பார்க்கணும். ஆனால் அந்த எழுதுறத நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பயங்கரமாக எழுதணும், இங்கிலீஷ் பயங்கரமாக இருக்கணும். இது வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்காங்க, இது இல்லை, இது ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு. ஸோ அவன் என்ன பார்க்குறான்னா, அந்த கேள்வியை கரெக்டாக அணுகுறமா ஒரு ஃபைலில் எழுதும்போது, அதை நம்ம இவங்க பண்ண போகிறாங்க ஐஏஎஸ் ஐ, ப்ரிசைஸாக இருக்கணும். அந்த ப்ரெசிஷன் சின்னதாக எழுதினாலும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை பார்ப்போம், அதுக்கு தான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்போம். திருப்பி திருப்பி ஒரு 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 கேள்வியே திருப்பி 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 எழுத வச்சாலே அந்த கரெக்டாக வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த பேப்பர்லேருந்து கரெக்டாகிடும். இன்டர்வியூவை பொறுத்தவரை
அதான் லாஸ்ட் ஸ்டேஜ். அங்கே வந்துட்டு அந்த மாணவர்களை அப்படி பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி நிறைய இந்த அவன் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு தமிழனாக போனால் அங்கே மார்க்கு, அது தமிழ் மாதிரி பேசக்கூடாது, தமிழ் உணர்வு கரெக்ட், எல்லாருக்கும் தமிழ் உணர்வு எனக்கும் உண்டு. ஆனால் அந்த மாணவர்கள் அங்கே போகும்போது, ஏன்னா அவன் பார்க்கறது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர் எல்லாம் இந்தியனாக பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய அந்த பர்சனாலிட்டியே சேஞ்ச் பண்ண, நிறைய வீடியோஸு அந்த நேஷ்னல் கேரக்டரை கொண்டு வந்துட்டா அங்கே போனால் ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி போதும் சார், டாப் மார்க் வாங்கிடலாம். எனக்கு